வாஸ்து சாஸ்திரம் நீளம் அகலம் அளவுகளுக்கு அடிப்படையில் வீடுகளின் அளவுகளை பற்றிய உங்கள் விவரிக்கைகளை பின்பற்றுவது முக்கியமாகும் உங்கள் விளக்கங்களை பார்க்கும்போது குறிப்பிட்ட அளவுகள் நன்மையையும் சுபிக்ஷத்தையும் தருவதாகவும் மற்ற அளவுகள் தீய பலன்களை வழங்கும் என கூறப்பட்டுள்ளது நன்மை தரும் அளவுகள் ஆறு அடி இறைவனின் அருள் குல தெய்வ வழிபாடு பொன் பொருள் யோகம் எட்டு அடி செல்வம் குழிக்கும் தெய்வ பார்வை பதவி கிடைக்கும் பத்து அடி ஆடம்பரமான ஆடை எதிர்பாராத பொருள் வரவு பதினொன்று அடி வெற்றி செழிப்பான வாழ்வு பதினாறு அடி மகிழ்ச்சி பொருள் பெருக்கம் புகழ் பதினேழு அடி வெற்றி தொழில் சிறப்பு இருபது அடி தொழில் சிறப்பாக வருமானம் பெருகும் இருபத்தொன்று அடி வெற்றி பொருள் மகிழ்ச்சி இருபத்தாறு அடி பொன்மகள் தேடுதல் பொருள் செழிப்பு யோகம் இருபத்தேழு அடி தகுதிக்கேற்ற பதவி பெயர் புகழ் இருபத்தெட்டு அடி வேதனைகள் நீங்கும் வெற்றி இருபத்தொன்பது அடி கால்நடை விவசாயம் உயர்வு முப்பது அடி அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் சந்தானம் யோகம் முப்பத்தொன்று அடி யோகம் நல்ல நண்பர்கள் புகழ் முப்பத்திரண்டு அடி வசப்படுத்தும் ஆற்றல் புகழ் முப்பத்தி மூன்று அடி அன்பு வருவாய் செல்வம் முப்பத்தாறு அடி உயர்வான பதவி புகழ் முப்பத்தேழு அடி வெற்றி கால்நடை விருத்தி முப்பத்தொன்பது அடி அமைதியான வாழ்வு பொருள் நிலை மரியாதை நாற்பத்தி இரண்டு அடி சகல சுகபோகங்கள் இல்லாமை விடும் நாற்பத்தி மூன்று அடி தடையின்றி கிடைக்கும் ஏமாற்றம் குறைப்பு நாற்பத்தாறு அடி பொருள் புகழ் நன்மைகள் இரண்டு அடி விவசாயம் இலாபம் மகசூல் சிறப்பு ஐம்பத்தாறு அடி ஏழு தலைமுறைக்கு நலம் புகழ் அறுபது அடி தொழில் சிறப்பு பொருள் பெருக்கம் அறுபத்தி மூன்று அடி பொருள் விருத்தி போற்றத்தக்க வாழ்வு அறுபத்தி நான்கு அடி அரசாங்க உதவி பரிசு பதவிகள் அறுபத்தாறு அடி எல்லா நன்மைகளும் ஒருங்கே சேரும் மன அமைதி எழுபது அடி சிறப்பு மரியாதை செல்வம் எழுபத்தொன்று அடி செல்வம் நல்லவர்கள் ஆதரவு எழுபத்தி இரண்டு அடி அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் எழுபத்தேழு அடி பெரிய பிரச்சனைகள் சமாளிக்க முடியும் செல்வ செழிப்பு எழுபத்தொன்பது அடி கால்நடை விருத்தி பால் தொழில் நன்மை எண்பது அடி யோகம் மகிழ்வான வாழ்வு எண்பத்தைந்து அடி அரசு பதவி சொந்த தொழில் மேன்மை எண்பத்தெட்டு அடி எதிர்பாராத பயணங்கள் இறை அருள் தொன்னூறு அடி செல்வம் சிறப்புகள் நல்வாய்ப்புகள் தொன்னூற்றொன்று அடி கல்வியல் சிறப்பு தெய்வ அருள் தொன்னூற்றிரண்டு அடி பரிசு பட்டயம் அரசாங்க நன்மை தொன்னூற்றொன்பது அடி கல்விமான்கள் செல்வந்தர்கள் உதவி அரசாங்க நன்மை நூறு அடி தெய்வ கடாட்சம் பொருள் விருத்தி நூற்று ஒன்று அடி வருவாய் விருத்தி புகழ் நூற்று இரண்டு அடி பரந்த நோக்கம் நன்மைகள் நூற்று ஆறு அடி பொருள் வரவு அறிவு அன்புள்ளம் நூற்று எட்டு அடி ஆன்மீகவாதிகள் மன அமைதி நன்மைகள் நூற்று ஒன்பது அடி வெற்றி மகிழ்ச்சி அமைதி நூற்று பத்து அடி சேமிப்பு பொருள் தேடல் நூற்று பதினொன்று அடி நிறைவேற முடியாத காரியங்கள் நிறைவேறும் நூற்று பன்னிரண்டு அடி நினைத்தது நிறைவேறும் பொன் பொருள் சேர்க்கை நூற்று பதிமூன்று அடி தைரியம் வரவுகள் மிகுதி யோகம் நூற்று பதினைந்து அடி பணவரவு குடும்ப வாழ்க்கை நூற்று பதினாறு அடி குன்றாத செல்வம் குறைபடாத வாழ்வு நூற்று பதினேழு அடி வணிகம் பண்ணை தொழில் சிறப்பு நூற்று பத்தொன்பது அடி சுகவாழ்வு புகழ் தீய பலன்களை தரும் அளவுகள் ஏழு அடி வறுமை நோய் செலவுகள் ஒன்பது அடி தோல்விகள் துன்பம் பிணக்கு பன்னிரண்டு அடி துர்மரணங்கள் வேலை கிடையாது ஏழ்மை பதிமூன்று அடி துயரங்கள் நோய் வருவாய் இழப்பு பதினான்கு அடி கவலை அந்நியர் இடைஞ்சல் ஆபத்து பதினைந்து அடி வறுமை இல்லாமை எதிரிகள் பதினெட்டு அடி திருடர்கள் செலவுகள் மனவேதனை பத்தொன்பது அடி இல்லாமை புத்திரர் கவலை இருபத்தி மூன்று அடி உறவினர் பகை நிம்மதி குறைவு இருபத்தி நான்கு அடி சேமிப்பு காலி நோய் முயற்சிக்கேற்ற வெற்றி கிடையாது இருபத்தைந்து அடி இல்லறம் நல்லறம் ஆகாது மனை வருத்தம் முப்பத்தி மூன்று அடி செல்வம் செல்வாக்கு முப்பத்தெட்டு அடி இன்னல்கள் ஏழ்மை தடங்கள் நாற்பது அடி எதிர்ப்பு இடைஞ்சல்கள் காரியங்கள் பாதி நாற்பத்தி மூன்று அடி சேமிப்பு கவலை வருமானம் குறைவு நாற்பத்தேழு அடி செலவுகள் கடன் சுமை நாற்பத்தெட்டு அடி பகைவர்கள் தீ விபத்து வறுமை நாற்பத்தொன்பது அடி திருட்டு அவமானங்கள் அரசாங்க பகை ஐம்பத்தொன்று அடி வழக்கு அடிதடி துன்பம் ஐம்பத்தி மூன்று அடி தீய பெண்களின் தொடர்புகள் ஐம்பத்தி நான்கு அடி அரசாங்க தண்டனை ஐம்பத்தைந்து அடி பகைமை கொடுமையான சம்பவங்கள் ஐம்பத்தேழு அடி புத்திர தோஷம் வாழ்க்கை துணை மோதல் ஐம்பத்தி எட்டு அடி எதிர்பாராத செலவு துயரங்கள் ஐம்பத்தொன்பது அடி கஷ்டங்கள் இயக்கம் எதுவும் நடக்காது அறுபத்தொன்று அடி கலவரம் மன அமைதி குறைவு அறுபத்தி இரண்டு அடி வறுமை வாட்டம் அறுபத்தேழு அடி திருடர்கள் தீய சக்திகள் அறுபத்தெட்டு அடி எதிர்பாராத பொருள் வரவு ஆன்மீகவாதிகள் எழுபத்தொன்று அடி அன்பு குறைவு குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுபத்தி மூன்று அடி வம்சவிருத்தி தடை செலவுகள் எழுபத்தி நான்கு அடி பரிசு பட்டம் பதவி எழுபத்தாறு அடி தீமை பயமுறுத்தல் அலல் எழுபத்தெட்டு அடி வாரிசுக்கு தீங்கு எதிர்காலம் சூன்யம் எண்பத்தொன்று அடி விபத்து ஆபத்து எண்பத்திரண்டு அடி மழை வெயில் காற்று தீ எண்பத்தி மூன்று அடி சுகமில்லாத வாழ்வு ஏழ்மை எண்பத்தாறு அடி ஆபத்து துன்பங்கள் இகழ்வு எண்பத்தி ஏழு அடி பிரயாணங்கள் உயர்வுகள் தொன்னூற்று மூன்று அடி அரசாங்க தொந்தரவு தண்டனை தொன்னூற்று நான்கு அடி வறுமை செல்வம் நஷ்டம் தொன்னூற்றாறு அடி கைப்பணம் காலி சேமிப்பு செலவழிப்பு தொன்னூற்றி ஏழு அடி நீரினால் நன்மை வியாபாரம் தொன்னூற்றி எட்டு அடி அடிக்கடி நோய்கள் இடர் தொழில் நஷ்டம் இந்த அளவுகளைப் பற்றி தெரிந்து கொள்வது உங்கள் வீட்டின் வளம் மற்றும் நிலையான அமைதியை பெற உதவும் நீங்கள் எந்த அளவுகளை பயன்படுத்துவது என்பதனை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அல்லது அந்த அளவுகளை நீங்கள் ஏற்கனவே அனுபவித்து வருகிறீர்களா என்பதை பார்க்கவும்